நாவலாசிரியர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய விஜயமகாதேவி பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு குலதனம் கலிங்க ராஜகுமாரி கட்டழகி திரிலோக சுந்தரியின் கழுத்தில் தனது முகத்தை புதைத்து கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருந்த சிங்களத்து செல்வனுக்கு அவள் கழுத்தை விட இன்பமான சொர்க்கலோகம் எதுவும் இருக்க முடியாது என்று தோன்றியதால் அவன் அதிலேயே ஒரு ஆனந்தத்தையும் சாந்தியையும் கண்டான் அவள் மட்டும் தனக்கு முறைப்படி ஊரறிய சொந்தமாகிவிட்டாள் அதை விட சிறந்த குலதனம் எதுவும் இருக்க முடியாது என்ற தீர்மானத்திற்கு வந்தாலும் சிங்களத்தில் தனது மந்திரிகளும் குலகுருவான பௌத்த துறவியும் ஒரு குறிப்பிட்ட குலதனத்தை பார்ப்பதற்காக எடுத்துச் செல்வதும் தனது கடமையாகும் என்றும் முடிவு செய்து கொண்டான் அந்த குலதனத்துக்கு தன்னை அழைத்துச் செல்லக்கூடியவள் அரசகுமாரி ஒருத்தியே என்பதை சிவகோக்கண்ண சுவாமிகளும் வஜ்ரஹஸ்த மகாராஜாவும் கூறியிருந்ததன்றி அதற்காகவே அரசகுமாரியை ஆதிமாலியன் சிறை செய்ததால் அவளுக்கும் அந்த குலதனத்துக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்ற நிச்சயத்தை அடைந்த விஜயன் தான் சம்பந்தப்பட்டவரை குலதனம் இரட்டித்து விட்டதை எண்ணி அந்த தோளிலேயே உறங்க முற்பட்டான் சென்ற சில தினங்களில் ஏற்பட்ட அலைச்சலாலும் அனுபவங்களாலும் அழுத்து படுத்து கிடந்த விஜயன் தலைக்குழல்களை அரசகுமாரி லேசாக கோதிவிட்டாள் அப்படியே அந்த மஞ்சத்தில் மெல்ல படுக்க வைத்துவிட்டு மஞ்சத்தை அடுத்த தரையில் தான் உட்கார்ந்து கொண்டு விசிறி கொண்டு மெதுவாக அவனுக்கு விசிறினாள் மாலை நெருங்கிய சமயத்தில் சிம்மபுர சிவாலயத்தின் ஆராய்ச்சி மணி பெரிதாக அடிக்கத் துவங்கியதும் அவள் எழுந்து பக்கத்தில் இருந்த ஓர் அறையிலிருந்து ஒரு தங்க கிண்ணத்தில் காய்ச்சிய பாலை எடுத்து வந்து மஞ்சத்தில் உட்கார்ந்து அவன் தலையை எடுத்து தனது மடியில் வைத்து கொண்டாள் அதனால் கண்விழித்த விஜயனை நோக்கி மோகன புன்னகை செய்த திரிலோக சுந்தரி பாலை மெதுவாக சிறிது சிறிதாக அவனுக்கு புகட்டலானாள் அவள் வழவழத்த மலர் மடியில் அவன் அசைந்த போதெல்லாம் நழுவிய சேலையை அவள் அவ்வப்போது தள்ளிவிட்டு சரி செய்து கொண்டு அசைய வேண்டாம் மெதுவாக பாலை பருகுங்கள் என்று கடிந்து கொண்டு கிண்ணத்தின் விளிம்பை அவன் வாயில் சிறிது அழுத்தவும் செய்தாள் அவன் பாலை அருந்த மறுத்து முதலில் சிறிது பிடிவாதம் செய்தாலும் அவள் வலுக்கட்டாயத்தால் பாலை அருந்தவே செய்தான் பாதி கிண்ணத்து பாலை மட்டும் அருந்திய விஜயன் மேலும் அருந்த மறுத்து அவள் மடியிலிருந்து எழுந்து அவளை தனது மடியில் படுக்க வைத்து மீதி பாலை அவளுக்கு புகட்டினான் எனக்கு தெரியும் பாலை புகட்ட என்று அவளுக்கு சொல்லவும் செய்தான் அத்துடன் நிற்கவில்லை அவன் திரிலோக சுந்தரி உனக்கு யார் இந்த பெயரை வைத்தார்களோ தெரியாது ஆனால் பெயர் பொருத்தம் உனக்கு ஏற்பட்டிருப்பது போல் வேறு யாருக்கும் ஏற்பட்டிருக்க முடியாது என்றும் கூறினான் இதெல்லாம் திருமணத்துக்கு பிறகு வைத்துக் கொள்ளுங்கள் என்றாள் திரிலோக சுந்தரி திருமணம்தான் ஆகிவிட்டதே நமக்கு என்றான் விஜயன் எப்பொழுது அவள் கேள்வியில் வியப்பு இருந்தது சிவகோகர்ண சுவாமியின் ஆசிரமத்தில் பூஜையின் போது கற்பூர ஜுவாலையில் நமது கைகள் பட்டபோது சுவாமிகளே சொல்லவில்லையா என்று விளக்கினான் விஜயன் கலிங்க செல்வி சிறிது சிந்தனையில் இறங்கினாள் சாதாரண வழக்கருக்கு அது சரி ஆனால் நீங்கள் சைவர் அல்ல உங்கள் மதம் பௌத்த மதம் அதற்கு சரியாக திருமணம் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் மக்கள் என்னை அவர்கள் மகேசியாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இன்று நாம் இரத்த ஜோதியில் மூழ்கிய பிறகு வேறெந்த திருமண சடங்கும் நமக்கு தேவையில்லை அதை பௌத்த குருமார்களே ஒப்புக்கொள்வார்கள் என்றால் சிந்தனைக்கு பிறகு அந்த சமயத்திலே கோவில் மணி மீண்டும் ஒழிக்கவே இந்துக்களின் சம்பிரதாயப்படி இந்த மணி அடிப்பது நமது கோரிக்கையை ஈடேற்றும் நற்சகுணமாகும் என்றும் சுட்டிக்காட்டிய ராஜகுமாரி அவன் மடியிலிருந்து எழுந்தாள் முதல் ஜாமம் துவங்கிவிட்டது சிற்பி இனி எந்த சமயத்திலும் வரலாம் நீங்கள் சித்தப்படுங்கள் என்று கூறி பக்கத்து அறைக்கு சென்று விட்டாள் அரசகுமாரி அவள் சென்றதும் திடீரென பக்கத்து அறையிலிருந்து முளைத்த இரு தோழிகள் சிங்கள மன்னரே இப்படி வாருங்கள் பக்கத்து அறையில் நீராட நீர் வைத்திருக்கிறோம் என்று சொல்லி தலை வணங்கினார்கள் அந்த அறையில் நீராட்டத்துக்கான சகல வசதிகளும் இருந்தன தனக்காக தனி பட்டாடையும் வைக்கப்பட்டிருப்பதை கண்ட விஜயன் அலுப்பு போக நீராடி கலிங்கத்தின் நிகரற்ற பட்டாடை அணிந்து கச்சையில் கத்தியை கட்டி குருவாளையும் செருகிக் கொண்டு சாட்சாத் மண்மதனை போல் வெளியே வந்தான் இது நேரம் கொழித்து வந்த அரசகுமாரி மெல்லிய சிவந்த சேலையை அணிந்திருந்தாள் அந்த ஆடை ஆங்காங்கு கொசுவப்பட்டிருந்ததால் அதன் மடிப்புகளில் அவள் எழில்கள் லேசாக மறைந்து கிடந்தன கலிங்கத்தின் மெல்லிய சேலைகளின் சிறப்பை பற்றி விஜயன் எத்தனையோ கேள்விப்பட்டிருந்தாலும் உடல் தெரியக்கூடிய நிலையில் அத்தனை மெல்லியதாக துணியை நெய்ய முடியும் என்பதை அவன் அன்று வரை கண்டதில்லை ஆகையால் வியப்புடன் விழுங்கி விடுவது போல் பார்த்தான் அவளை அரசகுமாரியின் சிவப்பு சேலை அவள் கண்ணத்தில் தெரிந்த பட்டு சிவப்பு திட்டுகளோடு போட்டி போட்டதே தவிர வெற்றியடையவில்லை என்று உள்ளூர சொல்லிக்கொண்டான் அந்த வாலிபன் நான்கு பட்டையாக சேலை அவள் மார்பு மீது ஓடியிருந்ததால் மார்பின் பரிமாணம் அவன் கண்களுக்கு தெரியாததால் பெரிதும் அவதிப்பட்ட விஜயன் அவளை பார்த்தான் மயங்கினான் நெருங்கவும் முயன்றான் எல்லாம் குலதனத்தை நீங்கள் பார்த்த பிறகு என்று அவனை தடுத்துவிட்ட ராஜகுமாரி அவன் வேட்கை விழிகளை கண்டு மெல்ல நகைத்தாள் ஆனால் நெருங்க முயன்ற அவனை எட்டவே நிற்க வைத்து சாளரத் தண்டை சென்று ஆகாயத்தை பார்த்தாள் புஷ்ப நட்சத்திரம் கொத்து சற்று சாய்ந்திருக்கிறது அதாவது முதல் ஜாமத்தின் பாதியை நெருங்குகிறோம் எந்த வினாடியிலும் நாகநந்தன் வரலாம் என்று அவள் கூறி முடிப்பதற்கும் அரைக்கதவு தட்டப்படுவதற்கும் நேரம் சரியாக இருந்தது கதவை திறந்த அரசகுமாரியின் தோல் மூலம் வெளியே கண்களை ஓட்டிய விஜயன் சிற்பி நீராடி நீரு அணிந்து வந்திருப்பதையும் அவனுக்குப் பின்னால் இரு தோள்களிலும் அர்த்தரையும் மூக்ஷரையும் போட்டுக்கொண்டு கொண்டு அது நிற்பதையும் கண்டு தானும் மஞ்சத்திலிருந்து எழுந்து புறப்பட சித்தமானான் அப்பொழுது அறைக்குள் வந்த சிற்பி சிங்களத்து மகாராஜா இப்பொழுது வஜ்ரஹஸ்த மகாராஜாவின் கட்டளைப்படி உங்களை பாதார யாத்திரைக்கு அழைத்து செல்கிறேன் ஒரு முக்கிய விஷயத்தை நினைப்பில் கொள்ளுங்கள் வழியில் எங்கும் எது நடந்தாலும் கவனிக்காதீர்கள் உணர்ச்சிகளில் சிக்காதீர்கள் பேசாமல் அரசகுமாரியை பின்தொடர்ந்து வாருங்கள் என்று எச்சரித்துவிட்டு விஜயனையும் மற்றவர்களையும் அந்த அறையிலிருந்து வெளியே அழைத்து சென்றான் அறையிலிருந்து வெளிப்பட்டதும் சிம்மலன் சிருஷ்டித்த சிம்மபுரம் எங்கும் விளக்குகள் ஜொலிப்பதையும் எங்கும் மக்கள் நடமாட்டமும் அரண்மனையை அடுத்து காவல் புரியும் புரவிக்காவலர் எச்சரிக்கை குரல் கேட்பதையும் அந்த சிவஸ்தலத்தில் சிவ துதிகளுடன் பௌத்த கோஷங்களும் கலந்து கேட்பதை தாழ்வரையை அடுத்திருந்த கைப்பிடி மூலம் பார்த்த விஜயன் எந்த மதத்தையும் புறக்கணிக்காத எல்லாவற்றையும் சமப்படுத்தும் சிறந்த நாகரீகத்தை உடைய இந்த சிம்மபுரம் உலகத்தில் இணையற்றது என்று தனக்குள் சொல்லிக்கொண்டான் அத்தகைய சிந்தனைகள் சித்தத்தில் சுழல சிற்பியை பின்பற்றிய சிங்கள இளவல் அரசகுமாரியின் அறையிலிருந்து நான்காவது அறைக்குள் அழைத்து செல்லப்பட்டான் அங்கு ஏற்கனவே தர்மரும் காமரும் இருந்ததை கவனித்த விஜயன் இருவருக்கும் தலை வணங்கினான் இருவரும் ஏதும் பேசவில்லை சிற்பியிடம் அந்த அறையின் தரையில் பெரிய போல் போடப்பட்டிருந்த கோலத்தை சுட்டி காட்டினார்கள் சிற்பி தனக்கு தெரியும் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்துவிட்டு தரையில் உட்கார்ந்து அந்த கமல கோலத்தின் மத்தியை மிகுந்த பிரயாசைப்பட்டு திருகினான் மிகுந்த பிரயாசைக்கு பிறகு அந்த கோலம் இருந்த தரையை லேசாக வைத்தான் சிற்பி அந்த கமலம் முதலில் லேசாக சுழன்றது பிறகு பக்கவாட்டில் நகரத் துவங்கியது கோலம் இரண்டாக பிளவுபட அதன் கீழே படிகள் ஓடின படிகளில் தன்னை தொடர்ந்து வரும்படி சைகை காட்டிய சிற்பி முதலில் அந்த படிகளில் இறங்கினான் குமாரி விஜயன் கைகளை பற்றிக்கொண்டு மெதுவாக படிகளில் இறங்கினாள் மற்றவர்களும் இறங்கியதும் தாமரை இருந்த தரை தானாகவே மூடிக்கொண்டதையும் தங்களை காரிருள் சூழ்ந்து கொண்டதையும் கவனித்தான் விஜயன் சற்று பொறுங்கள் வெளிச்சம் தானே வரும் என்று விஜயன் காதில் அரசகுமாரி சொன்னாள் படிகளில் இறங்கியவர்கள் மௌனமாக சில வினாடிகள் நின்றனர் ஒருவர் கையை இன்னொருவர் பிடித்துக்கொண்டு மெதுவாக இறங்கி வாருங்கள் என்ற சிற்பி படிகளில் வேகமாக இறங்கலானான் பழக்கத்தின் காரணமாக இப்படி சுமார் ஒரு நாழிகை பயணம் செய்த பிறகு சிற்பி வழிவிட்டு இனி நீங்கள் முன்னால் செல்லலாம் என்றான் மற்றவர்களை நோக்கி அவன் கூறியபடி சென்றதும் ஏதோ ஒரு இடத்தில் திரும்பி சமதரைக்கு வந்து நின்றது அந்த சமதரையில் சிறிது தூரம் பயணம் செய்த விஜயன் தரை மிக கரடு முரடாக இருப்பதை கண்டான் அது மட்டுமல்ல அவன் கண்டது திடீரென தனது பாதங்கள் சிவந்து விட்டதையும் கண்டு அதன் காரணம் என்னவென்பதை கவனித்த போது எங்கிருந்தோ ஒரு சிவந்த ஒளி ஒற்றை கிரணமாக தரையில் விழுந்து கொண்டிருந்ததை கவனித்தான் அது காலில் விழுந்ததுமே முன்னால் சென்ற சிற்பி தரையில் மண்டியிட்டு அதை வணங்கினான் மேலும் ஒளி வழியே வழிகாட்டி சென்றான் வர வர வழி குறுகி குத்து குத்துக்குத்தாக கற்களை கொண்ட கரடுமுரடான பாதையாக இருந்தது ஆகையால் அங்கிருந்து பயணம் மிக மெதுவாகவே நடந்தது மேலே செல்ல செல்ல பள்ளிகள் ஆங்காங்கு சுரங்கச் சுவர்களில் இருந்து சப்தித்தன ஓனான்கள் இரண்டு சிவந்த ஒளியில் தங்கள் தலைகளை நீட்டி பிறகு கீழே குதித்து ஓடிவிட்டன ஏதேதோ சப்தங்கள் வழிநெடுகிலும் கேட்டன யாரையும் குலை நடுங்கச் செய்யும் அந்த பயங்கர வழியில் எந்தவித சலனமும் இல்லாமல் அரசகுமாரியின் கையை பிடித்த வண்ணம் நடந்த விஜயன் முன்பு திடீரென இரண்டு இரத்த சிவப்பான பெரும் கதவுகள் தெரிந்தன அந்த இரண்டும் கெட்டி கண்ணாடியால் செய்யப்பட்ட கண்ணாடி கதவுகள் என்பதையும் உள்ளிருக்கும் ஏதோ ஓர் ஒளியால் அது சிவந்திருக்கிறது என்பதையும் விஜயன் உணர்ந்து கொண்டான் இத்தனை சிவப்பை அளிக்கும் அந்த ஜோதி எதுவாக இருக்கும் என்று விஜயன் சிந்தித்துக் கொண்டிருக்கையில் அந்த இரு கதவுக்கு எதிரில் வஜ்ரஹஸ்த மகாராஜாவும் சிவகோகர்ண சுவாமியும் தோன்றினார்கள் அவர்களை நோக்கி முதலில் தர்மரும் காமரும் நடந்த பிறகு மூர்சமதும் முன்னேறி அந்த கதவுகளுக்கு முன்பாக மோக்ஷரையும் அர்த்தரையும் தரையில் கிடத்தினான் அவர்களை மகாராஜாவோ சுவாமிகளோ கவனிக்கவில்லை விஜயா சுந்தரி இப்படி வாருங்கள் முன்னுக்கு என்று அழைப்பு விடுத்தார் சிவகோகர்ண சுவாமிகள் விஜயன் அரசகுமாரியின் கையை பற்றிய வண்ணம் சுவாமிகளை நோக்கி நெருங்கி வணங்கினான் சுவாமிகள் விஜயனையும் சுந்தரியையும் ஆசீர்வதிக்கும் பாவனையில் கையை உயர்த்திவிட்டு சொன்னார் விஜயா ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் திறக்கும் இந்த கதவை உனக்காக இப்பொழுது திறக்கச் செய்கிறேன் கண்களை நிலத்தில் தாழ்த்து கதவு திறந்ததும் சீறி வரும் அக்னி பிழம்பை நேரில் பார்க்காதே கண்கள் அதன் ஒளிக்கு பதப்பட்டதும் மெதுவாக பார் என்று பிறகு அரசகுமாரியை விழித்து மகளே கதவைத் திற என்று உத்தரவிட்டதும் அரசகுமாரி விஜயன் கையில் இருந்து தனது கையை விடுவித்துக் கொண்டு கதவை நெருங்கி மடியில் இருந்த கண்ணாடி சிவலிங்கத்தை எடுத்தாள் கண்களை மூடி ஏதோ பிரார்த்தனை செய்தாள் சில வினாடிகள் பிறகு சிவலிங்கத்தை கதவின் துவாரத்தில் செலுத்தி மெதுவாக திருப்பி லிங்கத்தை துவாரத்திலேயே விட்டுவிட்டு பின்னால் வந்து விஜயன் கையை இறுக பிடித்து கொண்டாள் கதவுக்குள்ளே ஏதோ ஜலதரங்கம் சப்தித்தது போல் இசை கேட்டது பிறகு மெதுவாக கதவும் இரண்டாக பிளந்தது திறந்தது உள்ளே இருந்த விசித்திரம் விஜயனையும் திகிலுறச் செய்தது இது உண்மைதானா சுவாமி நான் கனவு காண்கிறேனா என்று மெல்ல விஜயன் வார்த்தைகளை உதிர்த்தான் அந்த கதவுக்குப் பின்னால் தெரிந்தது ஓர் அற்புதம் அப்பாற்பட்டது நம்ப முடியாதது கதவை அடுத்த நீண்ட அறையின் நட்ட நடுவில் சானளவு அகலமும் கையளவு பருமனும் கொண்டு கொழுந்து விட்டறியும் நெருப்பு போல் பூகம்பத்தின் ஜடாரக்னி போல் சிவந்த கதிர்களை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருந்தது ஒரு மகாரத்தினம் சிங்கள மன்னர்களின் இணையில்லா குலதனம் விஜயன் கண்களை கூச வைத்தது வர வர அதன் அதிகமாயிற்று சிவந்த அதன் கதிர்கள் வினாடிக்கு ஒருமுறை முறை அதிகமாகி அறைக்கு வெளியே இருந்த அனைவரையும் சூழ்ந்து கொண்டது அந்த ரத்தின நீராட்டம் சுத்த நீராட்டத்தைப் போல் இருந்ததால் பயமும் பிரமிப்பும் கூட ஏற்பட்டது விஜயனுக்கு அடுத்து அந்த ரத்தினத்துக்குப் பின்னால் தெரிந்தது சிங்கத்தின் தலை ஒன்று அது வாயை பிளந்து கொண்டு அசையலாயிற்று மந்திரத்தால் கட்டுண்டவன் போல் விஜயன் நின்றான் அத்தியாயம் நாற்பத்தி மூன்றில் மீண்டும் தொடரலாம் நன்றி பிரியங்களுடன் பிரசன்னா